வாடிவாசல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அழிந்து வரும் நாட்டு மாட்டு இனங்களில் ஒன்றான புங்கனூர் குட்டை மாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள புங்கனூர் ஜமீன்தாரர் தன்னுடைய பண்ணையில் வளர்த்து பிரபலப்படுத்தியதால் புங்கனூர் குட்டை மாடுகள் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த வகை மாடுகள் 2 அடி முதல் 4 அடி வரை மட்டுமே வளரக்கூடியவை. புங்கனூர் குட்டை மாடுகள் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் பால் கறக்கும். இந்த மாட்டோட பாலில் அதிகளவு சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்கிறதால 1 லிட்டர் 100 ரூபாய் வரைக்கும் விற்கிறதா இந்த மாட்டை வளர்க்குறவங்க சொல்கிறாங்க. இந்த புங்கனூர் குட்டை மாடுகளுக்கு மற்றும் ஒரு சிறப்பு என்னென்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுற பால் புங்கனூர் குட்டை மாட்டுகளோட பால் தான். அதோட திருப்பதி லட்டில் பயன்படுத்தப்படும் நெய் கூட புங்கனூர் குட்டை மாட்டோட பால்லிருந்து தயாரிக்கப்படுறது தானாம். புங்கனூர் குட்டை மாடுகள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் சாதுவாகவும் இருக்கும், அதனால் ஈஸியாக பால் கறக்கலாம். சில நேரங்களில் இந்த குட்டை மாடுகளை குழந்தைகள் ஒரு விளையாட்டு பொம்மையாக கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 அடியிலிருந்து 4 அடி வரைக்கும் தான் வளரும்ன்றதுனால பராமரிப்பு செலவும் ரொம்பவும் கம்மி. ஆந்திராவில் புகழ்பெற்ற இந்த புங்கனூர் குட்டை மாடுகள் இப்போது அழிந்து வரும் நாட்டு மாடுகளின் பட்டியலில் இருக்குது. ஆந்திரா ஃபுல்லாக இப்போ கணக்கெடுத்தாலும் 450-500 மாடுகள் தான் இருக்குன்னு சில சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. மாடு வளர்க்க ஆர்வமுள்ளவர்கள் இந்த மாதிரி அழிந்து வரும் மாட்டு இனங்களை வாங்கி வளர்த்தா நாட்டு மாட்டு இனங்களின் அழிவை கொஞ்சமாச்சும் தடுக்கலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.